ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ தான் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் முதல் தடவையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ மூலமாக அதாவது கீமேன் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து தமிழ் டை டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோஷாப் செவன் அப்படின்ற வெர்ஷனில் செந்தமில் ஃபாண்டு இந்த மாதிரியான ஃபாண்டை வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு வந்து கீமேன்ற சாஃப்ட்வேர் தான் ரொம்ப வருஷமாக வந்து இருக்காங்க இந்த இந்த ஃபாண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஃபாண்டு இருக்கிறதுனால இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃப கீமேன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஷாப்போட ஹையஸ்ட் வருஷன் இருக்குது இல்லையா சிஎஸ் சிக்ஸு சிசி இந்த மாதிரி வெர்ஷன்லலாம் இது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபாண்டை வந்து நம்மளால் டைப் பண்ணி யூஸ் பண்ண முடியலை அதனாலே நிறைய பேர் வந்து லோயர்ஸ் வருஷன்லையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இப்போ ஹையர் வருஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப வருஷமாக நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஹையஸ்ட் வருஷனாக இருக்கக்கூடிய சிஎஸ் சிக்ஸில் வந்து நம்ம கீமேன் அப்படின்ற நியூ கீமேன் அதாவது ஓல்டு கீமேன் கிடையாது இப்போ வந்துருக்க நியூ சாஃப்ட்வேர் நம்ம ஆன்லைனில் இப்போ வந்து என்ன டவுன்லோட் பண்ண போகிறப்போ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி வந்து இப்போ உள்ள கரண்டில் உள்ள கீமேனை யூஸ் பண்ணி கரண்டில் உள்ள அந்த ஃபோட்டோஷாப்போட லேட்டஸ்ட் வருஷனில் எப்படி டைப் பண்ணுறது இந்த சின்னமில் ஃபாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் செவன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற வருஷம் தான் அதிகம் வந்து நம்ம டிசைனிங் ஃபீல்டில் வந்து தமிழ் யூஸ் பண்ணக்கூடியவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க காரணம் என்னென்னா அந்த இதில் மட்டும்தான் நமக்கு வந்து செந்தமிழ் ஃபாண்டை கீமேன் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி வந்து டைப் பண்ண முடியுது அதாவது பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை வந்து இந்த கீமேனுன்ற இந்த ஃபோட்டோஷாப் செவனுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணி நம்மளால் டைப்ரைட்டிங் முறையில் வந்து தமிழை வந்து டைப் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த இதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் டைப் பண்ணேன் அப்படின்னா நம்மளால் கரெக்டாக டைப் பண்ண முடியும் அந்த டைப் ரைட்டிங் மெத்தடு தெரிஞ்சு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஸோ தெரியாதவங்க இதை வச்சு டைப் பண்ண முடியாது இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வர வந்திருக்கக்கூடிய அதாவது ஃபோட்டோஷாப் செவனுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய வருஷன்லலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளால் சப்போர்ட் பண்ணதில்ல ஸோ அப்போ பண்ணாதப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒரு சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்து இருந்துச்சு ஸோ அதை நம்ம வந்து போக்குற விதமாக தான் இப்போ வந்து இருக்கக்கூடிய நியூ கீமில் வந்து ஃபோட்டோஷாப்போட நியூ எல்லாம் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பழைய வெர்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நியூ கீமேனு வந்து ஒர்க் ஆகும் ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு வந்து காமிக்கிறேன் அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக கீமேனை வந்து யூனிகோடு ஃபாண்ட் அப்படின்ற மாதிரியான சும்மா டைப்ரைட்டிங் மட்டி மட்டும் அதாவது ஆன்லைனெலாம் டைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு மட்டும் வேணுனா கூட இந்த நியூவாக இருக்கக்கூடிய இந்த கீமேன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஓல்டு கீமேன் வந்து ஃபோட்டோஷாப்போட ஹையர் வெர்ஷனில் வந்து சப்போர்ட் பண்ணாதனால இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கீமேன் அப்படின்ற சாஃப்ட்வேரை வந்து ட டவுன்லோட் பண்ணுறதுக்காண்டி நான் கூகுளில் வந்து கீ மேன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் வருது இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க இந்த லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராடக்ட்டில் கீமென்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ப்ராடக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் கீமேன் ஃபோ லாஸ்ட்டு வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க விண்டோஸ்க்குள்ளே தான் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் க்ளிக் பண்ணுங்கள் அந்த டவுன்லோட் பேஜ் போகும் இங்கே டவுன்லோட் கொடுங்க நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேஜுக்கு போகும் இங்கே வந்து உங்களோட லாங்குவேஜ் என்ன அப்படின்றது கேட்கும் அதில் நம்ம தமிழ் தான் எப்போவுமே ஸோ அதனால் தமிழ் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ டவுன்லோட் பண்ண சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துடும் ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபைல் கிடைக்கும் அதாவது இஎக்சி ஃபைல் கிடைக்கும் ஸோ இந்த ஃபைலை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன் டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது சில செட்டப்ஸ் கேட்கும் ஸோ இதுக்கு ஆன்லைன் வந்து நீங்கள் வந்து ஆன்ல வச்சுருங்க ஸோ கீமேனோட லாஸ்ட் வருஷன் இது வந்து நீங்கள் அடுத்த இந்த வீடியோ பார்க்குறப்ப இதுக்கு அடுத்த வருஷனை கூட அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன கிடைக்கிதோ அந்த வருஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்போ தான் அதிகமான ஃபியூச்சர் வந்து இருக்கும் அதில் ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறேன் இப்போ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறதுக்கு ஸோ அதுவரையும் நம்ம வந்து இதுக்கான அடுத்து என்னென்ன ஃபைல் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும் அது என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும் அதாவது கீ மேன் ஐஃபன் நியூ அப்படின்ற ஒரு ரேர் ஃபைல் இருக்கும் ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரைட் க்ளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து இந்த ஜிப் ஜிப்பை ரேர் ஃபைலை வந்து அன்ரேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபைல் இருக்கும் மூணு ஃபோல்ட்ருக்கும் ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறதுன்றதை அப்புறம் சொல்கிறேன் ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து நெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ இதை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம் ஸோ கான்ஃபிகர் கொடுத்துட்டு கான்ஃபிகர் பண்ணுற பேஜுக்குள்ளே போகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டில் எதுவுமே இருக்காது ஸோ நம்ம தான் இப்போ கீபோர்டை வந்து நமக்கு தேவையான கீபோர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் த த நார்மலாக வந்து தங்கிலீஷில் வந்து நெட்டில் மட்டிங்கன்னா அல்லது யூனிகோட் ஃபாண்டில் மட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் வந்து டவுன்லோட் பண்ண டைப் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே கீபோர்டு அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும் அங்கே வந்து தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தா இங்கே தமிழில் இருக்கக்கூடிய கீபோர்டு எல்லாமே வரும் ஸோ இதில் உங்களுக்கு எந்த கீபோர்டு செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சல் பாங்கு அப்படின்ற அந்த தமிழ் கீபோர்டு தான் உங்களுக்கு வந்து ஃபோனட்டிக் ஏதாவது தங்கிலீஷ் மெத்தடில் டைப் பண்ணக்கூடிய ஆப்ஷனை கூடிய இருக்குது ஸோ அதை நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இல்லை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நானே இந்த ஃபைலுக்கு கீழே இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் இனிக்கோடுன்ற ஃபைல்லையே இந்த அஞ்சல் பாங்கு அப்படின்ற கீமேன் பேக்கேஜ் ஃபைல் இருக்குது ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து இன்ஸ்டால் கீபோர்டுன்றதில் போயிட்டு நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம் ஸோ அந்த நான் நான் வச்சிருக்க இடத்துக்கு போயிட்டு இந்த கீமன் ஃபைவ்ல அந்த மூணு இருக்குது இப்போ யூனிகோடு இருக்கிறதுனால நான் யூனிகோடு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் ஸோ இதோட செட்டப் இன்ஸ்டால் ஆகவா அப்படின்னு கேட்கும் ஸோ இதை வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க கொடுத்தோடனே அந்த அந்த கீபோர்டு வந்து நம்மளோட கீமேனில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும் இன்ஸ்டால் ஆகி இந்த மாதிரி ஓகேன்னு வந்துடும் ஸோ ஓகே கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீபோர்டில் அஞ்சல் பாங்கு அப்படின்ற ஒரு இது வந்திருக்கும் ஸோ இதை எப்படி டவுன்லோட் டைப் பண்ணுறதுன்றதை இதை மினிமேஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லி காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேர்டில் போய் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஸ்டார்ட் கீமேன் கொடுத்துருவோம் ஸோ இந்த இங்கே தான் இருக்குது ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் கீமேன் கொடுத்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த யூனிக்கோட யூஸ் பண்ணி தங்கிலீஷில் டைப் பண்ணால் கீ பொனடி மெத்தனில் டைப் பண்ணால் எப்படி டைப் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்காட்ட போகிறேன் ஸோ நான் ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் அல்லது ஆன்லைனில் கூட டைப் பண்ணி காமிக்கிறேன் இங்கே சர்ச் பாரில் நான் வந்து கீமே வந்து யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறேன் யூனிகோட் ஃபாண்டை ஸோ விண்டோஸ் கீயையும் ஸ்பேஸ் பாரையும் தட்டினோம்னா நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து மாறுறது தெரியும் ஸோ அதில் கீழே இருக்கக்கூடிய தமிழ் இந்தியா அஸ் அஞ்சல் பாங்கு அப்படின் இருக்கு இல்லையா ஸோ அதை விட்டுட்டு இப்போ நம்ம டைப் பண்ண போகிறேன் ஏஎம்எம்ஏ ஏ அம்மா அப்படின்றது ஈஸியாக வந்து டைப் ஆயிடுச்சு இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்க முடியும் இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர்டில் கூட இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ நான் இப்போ வந்து இங்கேயும் டைப் பண்ணுறேன் ஆமாம் அப்படின்றத நம்ம வந்து நார்மலாக டைப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய இனிகோட் ஃபாண்டை வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் நம்ம மெயினாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செந்தமிழ் ஃபாண்டை ஹையர் வெர்ஷனில் ஃபோட்டோஷாப்பாக இந்த மாதிரியான ஹையர் வெர்ஷனில் யூஸ் பண்ணணும் அதுதான் மெயின்னு ஸோ இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஸோ அந்த கீபோர்டும் நமக்கு தேவை தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஸோ இப்போ திருப்பி நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரில் போவோம் ஸோ கான்ஃபிகரில் இந்த சா இதுக்குள்ளே இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும்போது இங்கே தான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மூணு இப்போதைக்கு இந்த மூணு கீபோர்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஷாப் செவனில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான அந்த செந்தமில் ஃபோனில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கீபோர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்ற இதுக்குள்ளே போங்க ஸோ கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கீபோர்டு முதல்ல காமிச்ச மாதிரியே இங்கே டவுன்லோடு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இன்ஸ்டால் கீபோர்டுன்னு இருக்கும் ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபைல் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு கொடுத்தது இனிகோடு இங்கே வந்து ஜீவா ஃபாண்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜீவா ஃபாண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு நாலு டைப்ரைட்டிங் மெத்தடுக்குள்ளே அந்த இது இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அது இல்லாமல் செந்தமிழ் ஃபாண்டு யூஸ் பண்ணுறீங்க அல்லது எஸ்ஆர் தமிழ் யூஸ் பண்ணுறீங்க அல்லது ஆர்ஜிபி ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க இதெல்லாமே ஒரே ஃபாண்டு தான் அதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே இதே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு இருக்குது ஸோ இது ரெண்டு எப்படி என்னென்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா இந்த கான்ஃபிகேஷனுக்குள்ளே போய்ட்டு இன்ஸ்டால் கீபோர்டில் கொடுத்துட்டு எங்கே சே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல செந்த மீள்குள்ளே போயிட்டு இந்த ஒன்று ஓ ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும் ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டால் ஆகிரும் அதே மாதிரி தான் ரெண்டாவது உள்ளதும் ஸோ அதையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம் இது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு கீபோர்டுமே ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது அடுத்த கீபோர்டையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம் ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டால் ஆயிடும் ஸோ அந்த ஃபைலை வந்து கீழே டவுன்லோட் பண்ணிக்கிங்க இது ஆல்ரெடி அந்த சர்ச்சில் போய்ட்டு சர்ச் பண்ணால் கிடைக்காது அந்த ஆன்லைனில் இல்லை ஸோ நம்ம மேனுவில் தான் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இதுவும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா அஞ்சல் பாங்கு டைப்ரைட்டர் செந்தமில் ஃபாண்டு டைப்ரைட்டர் ஒன்று செந்தமில் ஃபாண்டு அப்படின்றத இப்போ மூணு கீபோர்டு வந்து நம்ம மேனுவலாக இந்த சாஃப்ட்வேர் வழியாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஸோ இங்கே மினிமஸ்ல தான் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் ஸோ இது எப்படி இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம் எதுவும் தேவையில்லை ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லோயர் வேர்ஷனில் வந்து லோயர் வேர்ஷன்லையே நம்ம வந்து கீமேனோட லேட்டஸ்ட் வருஷனை யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறோம் அதில் என்ன ஃபாண்டுனால் செந்தமிழ் ஃபாண்டை யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இங்கே வந்து விண்டோஸ் கீயையும் ஸ்பேஸ் வாரையும் தட்டினா நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணேன் ரைட்டர் மெத்தடில் உள்ள ஃப செந்தமில் ஃபாண்ட் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைப் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து டைப் ஆகுது ஸோ இப்போ டைப் பண்ணும் போது இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபைல் இப்போ நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபைல் செந்தமில் ஃபாண்ட் டைப் த டைப் ரைட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதில் என்னென்னா இப்போ இம்மு போடணும் அப்படின்னா கே போட்டு புள்ளி வச்சுருது இம்மு ஸோ அது இல்லாமல் புள்ளி வச்சு கே போடுறது தான் இம்மு ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதில் மாறி மாறி வரும் ஒரு கே போட்டு இந்த செமிக் போட்டால் இம்மு விழுவோம் ஒரு இதில் இன்னொன்று இதில் செமிக் போட்டு கே போட்டால் இம்மு விழுவோம் ஸோ அந்த ரெண்டு தான் உங்களுக்கு எது வந்து நீங்கள் வந்து எதில் பழகிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க டைப் பண்ணிக்கிங்க ஸோ இது லோயர் வெர்ஷனில் வந்து ரெண்டுமே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா லா லா போட்டேன் இப்போ லீ போனோம்னா பிஏ ப்ரெஸ் பண்ணால் உழுகல இப்போ பிஏ ப்ரெஸ் பண்ணி யூவ ப்ரெஸ் பண்ணால் ரீ விழுகுது பிஏ ப்ரெஸ் பண்ணி டிஏ ப்ரெஸ் பண்ணால் வீ விழுகுது ஸோ இந்த கீபோர்டில் அது ஸோ அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு கீபோர்டு டைப் டைப்ரைட்டர் ஒன்றும் இல்லை அது எப்படின்னா இப்போ யூஏ ப்ரெஸ் பண்ணி பிஏ ப்ரெஸ் பண்ணால் ரீ விழுவும் ஸோ இதே மாதிரி மாறி மாறி விழுவும் ஸோ இது வந்து லோயர் வெர்ஷனில் ஒர்க் ஆகுது இதே மாதிரி ஹையர் வெர்ஷனில் ஒர்க் ஆகணும் ஸோ அப்போ வந்து ஃபோட்டோஷாப் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையர் வெர்ஷனை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம் இது வந்து சிஎஸ் சிக்ஸ் வெர்ஷனு ஸோ இதுக்கு மேலே உள்ள வர்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஒர்க்காக ஓப்பன் ஆகிட்ருக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு ஃபோட்டோஷாப்பு ஸோ இதில் நியூ ஃபைல் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு இப்போ டைப்பிங் டூல் எடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜில் செந்தமிழ் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம லாங்குவேஜை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டு இங்கே வந்து ஃபார்ல செலக்ட் பண்ணிக்குவோம் செந்தமிழ் ஃபாண்டு இந்த வரைக்கும் செந்தமிழ் ஃபாண்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்டை செலக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ண வேண்டியது தான் ஸோ இது ஹையர் வேர்ஷனு ஸோ இந்த வந்து நம்ம வந்து இப்போ வந்து டைப்ரைட்டர் ஒன்று அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ண போகிறோம் ஸோ எஸ்ஆர் தமிழ்ன்ற ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் செந்தமிழ் ஃபாண்ட்லேயும் வந்து ஒர்க் ஆகும் ஸோ எஸ்ஆர் தமிழ் ஃபாண்டு தான் நிறையா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ஓல்டு வீடியோஸ் பார்த்தா தெரியும் நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ எல்லாமே ஒன்று தான் ஸோ இப்போ இந்த இதில் எப்படி டைப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து டைப் ரைட்டர் மற்ற மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து டைப் பண்ணாலும் இதுலேயும் கரெக்டாக வந்து நமக்கு டைப் ஆகுது ஸோ கரெக்டாக டைப் ஆகுது ஸோ பா போட்டு பி போட்டோம்னா பி உழுகாது பி போட்டு பா போட்டோம்னா பி உழுகும் ஸோ அதே மாதிரி அடுத்த டைப்ரைட்டிங் மெத்தட் இருக்கிறதுல பா போட்டு பி போட்டோம்னா அதில் உழுகும் ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே கரெக்டாக வந்து நமக்கு வந்து இந்த இதில் ஒர்க் ஆகுது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செந்தமிழ் ஃபாண்டு ஹையர் வெர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கீமன் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நாளாக சப்போர்ட் ஆகாமல் இருந்துச்சு இந்த ஃபைல் மூலியமாக அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூணாவது ஃபாண்டுக்கு உள்ளதையும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி